கிட்ட சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ண தரமா தான் இருக்குன்னு புதுக்கோட்டை. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு சூப்பரான அப்டேட் பாத்தீங்கன்னா, ஃபியட் ஃபுண்டோவில் 2014 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்திருக்கு. இது ஃபியட் ஃபுண்டோ யுவோ, இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்குது. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ போட முடியல. என்ன காரணம்னா வண்டிகள் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால வீடியோ போடல. இன்றைக்கி இந்த வண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இனி நிறைய வண்டி வர்றதுக்கு இருக்குது. 2014 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் TN81 திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 87-01. வண்டியோட கலர் பாருங்கள், பேல் ஒயிட் கலருங்க, ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது. வண்டியில் இதுவரையும் டச் அப்லாம் ஆகலை. பக்கா ஒரிஜினாலிட்டியோட ஒரு சூப்பரான குவாலிட்டியோட இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்டே வந்திருக்கு. இது முக்கியமான விஷயம், டாப் அண்ட் மாடலு. வண்டியில் ஏர்பேக்கு, அலாய் வீலு, ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், ரியர் வைப்பரு, மவுண்ட் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோல், எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். இன்பில்ட் மியூசிக் சிஸ்டத்துலேருந்து ஏசிலேருந்து ஒரு பக்கா குவாலிட்டியில் ஒரு தெளிவான வண்டி, ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஒரு சூப்பரான ரேட்டுக்கு டீசல் வண்டி. முக்கியமான விஷயம், டீசல் வண்டி. ஸ்விஃப்ட் இன்ஜின் இதில் பொருத்திருப்பாங்க. ஸ்விஃப்டை விட சூப்பராக இருக்கும் வண்டி பர்ஃபார்மன்ஸு. இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸு, இன்ஜின் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்க. வண்டியோட இன்டீரியரில் டோர் பேட் சைடு பாருங்கள். 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரருக்கான பட்டன் ப்ளஸ் கியர் ஆப்ஷனுமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் வண்டி. வண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி, குவாலிட்டி வைஸாகவும் சரி, ரொம்பவே ஃபஸ்ட் குவாலிட்டி, ஃபஸ்ட் கிளாஸான கண்டிஷனு. வண்டி பார்த்தீங்கன்னா 83,219 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஏர் பேக் வந்துடுது. வால்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோல், சேனல் மாற்றுறது எல்லாமே ஸ்டேரிங்லேயே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் கீயுமே கஸ்டமர் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட டேஷ்போர்டு லுக்கெல்லாம் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்குது. மியூசிக் சிஸ்டம் பாருங்கள், இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம்ங்க, கம்பெனிலே வரக்கூடிய இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசி பாருங்கள், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, ஃபுல் ஆப்ஷன்னால உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுது. கியர் வந்து மேனுவல் கியர் தான். வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே கிளாஸாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு பக்காவான குவாலிட்டியில் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்க்கலாம். ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், அதுவுமே தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியரில் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி வென்ட்டு பார்த்தீங்கன்னா 15,00,000 ரூபாய்க்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஏசி வென்ட் ரியரில் கொடுத்துருக்குற ஒரே வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபியட் ஃபுண்டோ தான். ஃபுண்டோலையும் சரி, லீனியாலையும் சரி, இந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இப்போ வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் பாருங்கள், ஒரு தாராளமான ஸ்பேசஸ் வந்துடுதுங்க. ஸ்விஃப்டெல்லாம் காட்டிலும் பெரிய ஸ்பேசஸ் வந்துடுது. மேட் எல்லாமே ஒரு யூனிக்கான மேட் கொடுத்துருக்காங்க, சன்னல்லையே தைச்சது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஸ்டெப்னி பாருங்கள், ஸ்டெப்னி வந்து ஜேகே டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க, 100% இருக்குங்க. அதாவது இதுவரையும் ஸ்பேர் வீலை வந்து யூஸ் பண்ணலை அப்படின்றதுக்கு ஆதாரம் அந்த ஸ்டிக்கர்லாம் பாருங்கள். கம்பெனிலே வந்த ஸ்டிக்கர் இன்னும் பிரிக்கலை, கம்பெனி டயர்லேயே தான் இருக்குது, அன்யூஸ்டு கண்டிஷனில் தான் இருக்குது ஸ்டெப்னி. ஒரு தெளிவான குவாலிட்டியில் இருக்குது. திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வேறு, அது மட்டும் இல்லாமல் டாப் அண்ட் மாடலும் கூட. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜின் பார்க்கலாம். இன்ஜினோட குவாலிட்டி கண்டிஷன் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு வண்டி. வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பானட்டையும் ஓப்பன் பண்ணிட்டேன். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீல்டு இன்ஜின் கண்டிஷனில் தான் இருக்குது. முக்கியமான விஷயம், எந்த விதமான வேலைப்பாடுமே இதுவரையும் பார்க்கல. ஒரு பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க. டீசல் வண்டி, ஸ்விஃப்ட்டு இதிலெல்லாம் வரும், எர்டிகா, அது மட்டும் இல்லாமல் எஸ்கிராஸு, மான்ஸா, விஸ்டா, இதில் எல்லாமே இந்த வண்டியில் இருக்கக்கூடிய இதே இன்ஜின் தான் பொருத்திருப்பாங்க. ஏன்னா மேனுஃபேக்சரிங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஃபியட்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகிறது தான். இவங்க தான் வந்து மற்ற கம்பெனிக்கெல்லாமே சப்ளை பண்ணுறாங்க. ரொம்பவே தெளிவாக தான் இருக்குது. இப்போ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கு பக்கத்தில் வச்சு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன், அதையும் கேளுங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பரான கண்டிஷனில் இருக்குது.
ஃபியட் ஃபுண்டோவில் இது யுவோங்க 2014 மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனு திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷனில் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 360,000 ரூபாங்க. மார்க்கெட்டில் இன்றைக்கி 390-400 ரூபா போயிட்டுருக்கு. இந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டியெல்லாம் நம்ம இருந்தாலுமே குறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த ரேட்டுமே ஃபிக்ஸடு கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பாக ரேட்டை குறைச்சி கொடுக்கலாம். இந்த வண்டி பிடிச்சிருந்தா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இன்னைக்கு சண்டே, நம்ம கார்ஸ் ஒர்க்கிங் தான், லீவு கிடையாது. தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணலாம். நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒரு 2021 ஒரு அமேசான் பெட்ரோல் வண்டி வர்றதுக்கு இருக்குது, ஒயிட் கலரு, லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதுவுமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களுக்கு இந்த வீடியோ வாயிலாகவே என்குயரி பண்ணுங்கள். கண்டிப்பா அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா இருக்கா.